கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த பலத்த மழையின் காரணமாக மூன்று வீடுகள் இடிந்து சேதமடைந்தன. கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை தொடர்ந்து பலத்த மழை பெய்தது. இதன் சுவர்களில் ஏற்பட்ட ஈரப்பதம் காரணமாக ஒரு சில இடங்களில் வீடுகளின் ஒரு பகுதி இடிந்து சேதமடைந்தது. கீழ்கோத்தகிரி அருகே உள்ள அம்மன் நகரை சேர்ந்த கருப்பையா என்பவரது மனைவி சரோஜா வயது 40 கூலி தொழிலாளி. தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக நேற்று இவரது வீட்டின் ஒரு பகுதி இடிந்து விழுந்து சேதமடைந்தது. அதேபோல் ஆதிவாசி கிராமமான கடினமாலா பகுதியைச் சேர்ந்த சடையன் என்பவரது மகன் பழனிசாமி வயது 54 இவரது வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து சேதமடைந்தது. மேலும் மாமரம் மேல்கூப்பு பகுதியைச் சேர்ந்த பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ரங்கசாமி என்பவரது மனைவி ருக்மணி வயது 34 இவரது வீடும் இடிந்து விழுந்து சேதமடைந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த வருவாய்த்துறையினர் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்து வீட்டின் ஒரு பகுதி இடிந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வழங்கும் நிவாரணத் தொகையை வழங்க உயர் அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்தனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மூன்று நபர்களுக்கும் தலா 4100 ரூபாயை கோத்தகிரி தாசில்தார் ஸ்ரீனிவாசன் வழங்கினார். இன்று காலை 8 மணி நிலவரப்படி கோத்தகிரியில் 29 மில்லிமீட்டர் மழையும் கோடநாட்டில் 42 மில்லிமீட்டரும் கீழ்கோத்தகிரியில் 17 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியிருந்தது.